இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கி. இப்போ இதில் போயிட்டு அங்கே மேலே சிவன் கோயிலில் பாட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு யாரும் இன்னும் வரல, நாங்கள் தான் வந்திருக்கோம். இல்லை பாறைக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. வாங்க போய் காட்டு, இன்னைக்கு போயிட்டு பார்த்துருவோம். எதாக இருந்தாலும் பார்த்துருவோம். இல்லை வந்து சொன்னாங்க, இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மார்க்கு தான் நம்ம போகிற தனத்தோட அடையாளம். வாங்க இதை பார்த்து வச்சுக்கணும். எங்கேயாவது வழி மாறிட்டோம்னா இங்கே கான்டாக்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, இங்கே டவரும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்க ஒரு மார்க் இருக்கு, ஐயோ அங்க ஒரு மார்க் இருக்கு, நிறைய போட்டு வச்சிருக்காங்க. பரவாயில்ல, அங்க ஒரு மார்க் இருக்கு, நிறைய மார்க் பண்ணி வச்சிருக்கனால பயப்பட தேவை. ஒருத்தர் வந்தாரு, ஒருத்தர் வந்தாரு கீழே இறங்கி. அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல மனசு, அவருக்கு ரெண்டு பாட்டில் வச்சுருந்தாரு. ஒரு பாட்டில் காலியாக இருந்துச்சு, ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. தண்ணி இருந்த பாட்டில் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு, இந்த வாட்டரில் நான் கொஞ்சோண்டு மட்டும் ஊற்றுப்பா அப்படின்னாரு. நான் ஊற்றுனேன், நிறையா ஊற்றுனேன். அவர் வேணாம் இந்தப்பா தம்பி கொஞ்சம் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ தான் வாங்கினாரு. அதையும் குடிச்சிட்டாரு, முக்கால் பாட்டில் எங்கள்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க போகிறவங்கிறவங்க. அவருக்கு ரொம்ப நல்ல மனசு. நம்ம மேலே வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு மேலே, இன்னும் உச்சிக்கு போகணும். ஆனால் கீழேருந்து வரும்போது நாங்கள் இன்னும் தண்ணியே பிடிக்கல, வாயில் வறண்டு போச்சு. இந்த இடத்துல அப்படி ஒரு மாதிரி இருக்குது தொண்டையில். இன்னும் மேலே போகணும், மேலே போய் தண்ணி இல்லைன்னா திருப்பி கீழே வரும்போது புரிஞ்சுக்கிட்டே தான் வரணும். மயக்கம் போட்டு காலையில் சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் முடியல. மேலே போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி நாலு மணி நேரம் ஏறி வந்தாச்சு, கஷ்டப்பட்டு. நாலு மணி நேரம் தண்ணி இல்லாமல் ஏறி எப்படியே வந்துட்டோம். வந்துட்டு சிவனை பார்த்தோன்னே நிம்மதியாக இருக்குது. மேலே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். மேலே எல்லாம் ஜிலு ஜிலுன்னு இருக்குது காற்று. இங்கே நிற்கும் நிழல் இருக்குது, நீட்டாக உக்காந்துட்டு நீட்டாக ஜம்முன்னு போகலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. ஆனால் நீங்கள் வரும்போது மறக்காமல் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை எடுக்காமல் வந்தீங்கன்னா நினச்சா கூட ஏற முடியாது உங்களால். உங்களுக்கு சிவனை காட்டுறேன், சிவனை காட்டிட்டு அப்படி கீழே போயிட்டு உங்களுக்கு விளாக் பண்றேன். உள்ள இருக்காங்க சிவன் நம்பிதான்.
இடத்துக்கு ட்ரக்கிங் பண்ணி போவாங்க. யாரும் போகாத இடத்துக்கு போய் ட்ரக்கிங் பண்ணுறது தான் எங்களோட வேலை. நாங்கள் தெரியாத இடத்துக்கு எங்கே ட்ரக்கிங் பண்ண போனாலும் அங்கே சிவன் இருப்பார். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் 7-10 மணிக்கு மேலே ஏற ஆரம்பித்தோம். கீழே கரெக்டாக 4 மணிக்கு வந்து நிற்கிறோம் கீழே. அது தண்ணி சாப்பாடு எதுவுமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஏறணும். கீழே வரும்போது சொந்து போய் இறங்கணும். அப்புறம் இங்கே வீட்டில் இருக்குது. அப்புறம் இறங்கி போனோம், தண்ணி கேட்டோம். தண்ணி குடிச்சிட்டு ஒரு பாட்டில் குடிச்சிட்டு வந்திருக்கோம். இன்னும் அந்த இதுக்கு போகணும், அந்த வண்டி எடுக்க போகணுன்னோம். 1 கிலோமீட்டர் இருக்கும் போய். ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு இன்னொரு தாட்டி அடுத்த வீடியோ போடும்போது நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஆலில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோவில் உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.